뉴스 தமிழ் கழுகு. ஓ அப்படியா? அப்ப மாவட்ட செயலாளர்களுக்கு டபுள் டாஸ்க்னு சொல்லு. திமுக தரப்புல இருந்து மாவட்ட செயலாளர்களுக்கு டபுள் டாஸ்க் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டத்திலேயே இருக்காங்களாம் மாவட்ட செயலாளர்கள். அக்டோபர் 21ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் 50 நாட்களில் 50 லட்சம் நீட்டு எதிர்ப்பு கையெழுத்துக்களை வாங்கி டிசம்பர் 17 சேலத்தில் நடக்கிற இளைஞரணி மாநாட்டில் திமுக தலைமை கிட்ட ஒப்படைச்சு குடியரசுத் தலைவர்கிட்டையும் பிரதமர்கிட்டையும் நீட்டு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுற முன்னெடுப்பை உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்தாரு. இதை தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களும் அணிகளோட செயலாளர்களும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கிட்ட நேரில் போயும் இணையம் மூலமாகவும் கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இணையதள அணி இதுல எந்த வேலையுமே பார்க்காம மந்தமா இருந்ததுனால கடந்த சனிக்கிழமை வரைக்கும் 5 லட்சம் கையொப்பம் கூட பதிவாகலையாம். 50 லட்சம் மாணவர்கள் கிட்ட செல்போன் இருக்கு, ஆனா இதை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு இணையதள அணி மாணவர் அணி மேல கோபத்துல இருக்கிறாராம் உதயநிதி. சரிவர வேலை செய்யாத திமுக மாவட்ட செயலாளர்கள் சில பேரை பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு ஏற்கனவே திமுக தலைமை எச்சரிக்கை விடுத்திருக்கிற நிலையில மாவட்ட செயலாளர்கள் தீவிரமா பணி செய்து வர்றாங்களாம். ஒரு பக்கம் முதலமைச்சர் தேர்தல் இலக்கு, இன்னொரு பக்கம் அமைச்சர் உதயநிதியோட கையெழுத்து இயக்கம்னு டபுள் டார்கெட்ல சிக்கி இருக்கிறாங்களா மாவட்ட செயலாளர்கள். ஏழு வருஷமா கட்சியில இருக்க எங்களுக்கு ஒரு சீட் தரக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க திமுக உள்ள ஒரு கூட்டணி கட்சி. கடந்த 2016 திமுகவோட கூட்டணியில இருந்து வர்றாங்க மனிதநேய மக்கள் கட்சி. 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில எதிர்கொண்டு 4 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல. அதை தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தொகுதி ஒதுக்க கோரியும் திமுக தொகுதி ஒதுக்கீடு செய்யலை. இருந்தா கூட திமுகவுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முழு ஆதரவை மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்துருக்குறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்களை ஒதுக்கி உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு 2 தொகுதியையும் மனிதநேய மக்கள் கட்சி ஜெயிச்சாங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் காலடி எடுத்து வைக்கிற முனைப்போட மனிதநேய மக்கள் கட்சியினர் இருக்கிறதா சொல்லப்படுது. போன முறைதான் கொடுக்காம ஏமாத்திட்டீங்க, இந்த முறை கட்டாயம் தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கணும்னோ இந்தியா கூட்டணியில இருந்துகிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலனா எப்படி இருக்கும் அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சியினர் ஜவாஹிருல்லாவுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில ஒரு தொகுதியை கேட்கிற முனைப்புல இருக்கிறாராம் ஜவாஹிருல்லா. ஆனா மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக தொகுதி ஒதுக்குமாங்கிறது சந்தேகம்தான் சொல்லப்படுற நிலையில சீட்டு கொடுக்கலன்னா கூட்டணியில நீடிக்கலாமாங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் எழுந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. பாலாஜிக்கு சீட் கொடுக்கலன்னு பாலாஜிக்கு சீட் கொடுக்காம தவிர்த்திருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள். புரியல, நீங்களே பாருங்க. நீண்ட இழுபறிக்கு அப்புறமா மருத்துவக் கல்லூரி இயக்குநரா விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியோட டீன் சங்குமணி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் மேல மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதுல முறைகேடு செஞ்சதா புகார் நிலுவையில இருக்கிற நிலையில அவரை இயக்குநரா நியமித்தது கேள்விக்குள்ளாயிருக்கு. அதுவும் அந்த பரிந்துரை பேனல்ல 4 பேர் தகுதியான நபர்களா இருக்கும்போது அவங்களையெல்லாம் விட்டுட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளான நபரை டிஎம்இயா நியமிச்சது மருத்துவக் கல்லூரி வட்டாரங்கள்ல சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா மருத்துவ கல்வித்துறையில டிஎம்இ ஒரு முக்கியமான பொறுப்பு. இந்த பொறுப்புல இருக்கிறவங்க தான் ஒட்டுமொத்த மருத்துவ கல்வியையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பொறுப்புல இருந்த சாந்தி மலர் ஓய்வு பெற்ற நிலையில அவருக்கு பதிலா ஸ்டான்லி மருத்துவமனையோட டீன் பாலாஜியை கொண்டு வர தமிழ்நாடு அரசு திட்டமிட்டாங்க. ஆனா அதுக்கு தலைமை செயலகத்துல இருக்கிற முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பேர் முட்டுக்கட்ட போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்தப்ப அவரை உள் நோயாளியா அனுமதிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுல சட்ட ரீதியா சில சிக்கல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கறதுனால அதை டீன் பாலாஜி ஏத்துக்கலையாம். முழு உடல் நலத்தோட இருக்கிற ஒருத்தரை நோயாளின்னு அறிவிச்சு மருத்துவமனையில சேர்த்துக்கிட்டா நாளைக்கு பிரச்சனை என் பக்கம் திரும்பும், அதனால இதை ஏத்துக்க முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு பாலாஜி.
இதை மனசுல வச்சுக்கிட்டு சீனியாரிட்டி அடிப்படையில அவருக்கு கிடைக்க வேண்டிய டிஎம்இ பொறுப்பை அவருக்கு கிடைக்க விடாம ஐஏஎஸ் அதிகாரிங்க காய் நகர்த்தி இருக்கிறதா சொல்லப்படுது. நீர்வளத்துறை அதிகாரிகள் லீவ் கேட்டாலே காரணம் ஹெவியா இருக்கா. தமிழக நீர்வளத்துறையில தீபாவளி ஸ்பெஷலா பட்டாசு சரவடியா வெடிக்க போகுதான். பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மணல் சட்டவிரோதமா அள்ளப்பட்டிருக்கு. இத அறிவியல் பூர்வமா நிரூபிக்க மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஐஐடி கிட்ட அமலாக்கத்துறை அறிக்கை கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஐஐடி மாணவர்களுக்கு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் தரப்பட்டு பெரும்பாலான குவாரிகள்ல தங்களோட சர்வேய முடிச்சிட்டாங்க. ஒரு சில குவாரிகள் மட்டுமே பாக்கி இருக்கான். அதே மாதிரி மத்திய அரசோட இந்திய விண்வெளித்துறை இஸ்ரோ கிட்ட சேட்டலைட் உதவியோட ஒவ்வொரு வருஷமும் எப்படியெல்லாம் கனிம வளங்கள் குறைந்து போயிருக்குன்னு அறிக்கை கேட்டிருக்காங்க. அங்கேயும் தீவிரமா சர்வே நடக்க ரெண்டு அமைப்புகளும் ரிப்போர்ட் தந்த உடனே அதை அடிப்படையா வச்சு ஆக்ஷன் பிளானுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கான் அமலாக்கத்துறை. அதுலயும் நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகனுக்கு சம்மன் அனுப்பி கேள்விக்கு பதில் முறையில் தகவல் பெற திட்டமிட்டு இருக்கா அமலாக்கத்துறை. அமைச்சர் தன்னோட சைட்ல அதெல்லாம் உயர் அதிகாரிக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பீதி அடைஞ்ச அதிகாரிங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் லெட்டரும் கையுமா நிக்கிறாங்களாம். விஜய் அரசியலுக்கு வந்தா அவரால் ஓட்டு வாங்க முடியுமான்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதை மையமா வச்சு காசு பார்க்க நினைச்சிருக்காங்க சிலர். நடிகர் விஜயோட அரசியல் வருகை 2026 நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்தாலும் கூட அதுக்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் சர்வே நிறுவனங்கள் விஜய் மக்கள் இயக்கத்தை பத்தி தகவல்களை சேகரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதுல முதல் விஷயமே என்னன்னா விஜய்க்காக காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்கிற ரசிக வாக்கு செலுத்துவானா அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல விஜய்க்கு இருக்கிற மவுஸ் என்ன, விஜய் படத்தை பார்க்க வர்ற மக்களை வாக்காளர்களா மாத்த விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு கள அனுபவம் இருக்கா, தமிழ்நாடு அரசியலோட பின்னி பதிந்திருக்கிற சாதிய வாக்கு பலம், மத்த கட்சிகளோட அரசியல் அறிவு, இது எல்லாத்தையும் எதிர்கொள்ற அனுபவம் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அரசியல் ஆலோசகர் குழு தங்களோட முதற்கட்ட சர்வேயில தகவலா திரட்டி இருக்கிறாங்க. இதுல கிடைக்கிற தகவல்களை மத்த அரசியல் கட்சிகள் கிட்டையும் வித்து விஜய் அரசியலுக்கு வந்தா அதை எதிர்கொள்ளவோ விஜயோட அரசியல் என்ட்ரிய காலி பண்றதுக்கும் என்னென்ன திட்டங்களை செய்யணும் அப்படிங்கறத வகுக்க தொடங்கி இருக்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.